நான் என்னோட வாழ்க்கைக்கு தேவையானதை அடையணும் அப்படிங்கிற ரீசன்காக லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதை அடையணும் அப்படின்னு சொல்லி நான் இப்போது வெயிட் பண்ணிக்கிட்டும் இருக்கேன். அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு கேள்வியை நாங்கள் முன்வைக்கும் போது, பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையானதை அடையறதுக்கு முன்னாடி காட்டக்கூடிய அறிகுறிகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய வீடியோஸில் கொடுத்துருக்கீங்க. அது எல்லாமே எங்கள் கண்ணுக்கு படுது, பட் இன்னுமே எங்களுக்கு சக்ஸஸ் வந்து சேரலை. நாங்கள் இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு பொறுமையாக இருக்கணும்? பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த நிலையே பார்த்திங்க அப்படின்னா தவிப்பையும் ஏக்கத்தையும் உருவாக்குது. ஸோ இதை விட வேறு அறிகுறிகள், எங்களை உத்வேகப்படுத்தக்கூடிய அறிகுறிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான என்னுடைய பர்சனல் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கிட்டையுமே நான் ஷேர் பண்ணக்கூடிய அறிகுறிகளை தான் நான் இன்னைக்கு உங்கள் கூட இந்த வீடியோவின் மூலமாக ஷேர் பண்ண போகிறேன். இந்த அறிகுறிகள் கரண்ட் சிச்சுவேஷனில் உங்கள் லைஃப்பில் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெற்றியை தட்ட போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய இலக்கானது லவ் மேரேஜாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஜாபாக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது பணமாக கூட இருக்கலாம். அது எதுவாக வேணால் இருக்கட்டும், உங்களுடைய இலக்கை நீங்கள் அடையிறதுக்கு முன்னாடி உங்கள் கிட்ட தென்படக்கூடிய அதுவும் உங்களுடைய ஹேபிட் ருட்டின் லைஃப்பில் உங்களுடைய ஹேபிட்டில் தென்படக்கூடிய ஏழு விதமான அறிகுறிகளை தான் பார்க்க போகிறோம். முதல் அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னால், போராட்டங்கள் மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இன்னும் சொல்லப்போனால் போராட்டமே இல்லாமல் கூட ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போய் நிற்கும். மனசில் முன்ன மாதிரி தவிப்பே இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனே அப்படிங்கிற உணர்வு உங்களுக்குள்ள நிச்சயமாக வரும். இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னால், நைட்டு தூங்குறதுக்கு அதிகமான ஆவல் காட்ட ஆரம்பிப்பீங்க. மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, அல்லது பண்ணி முடிச்சுட்டு லெஜிட்கோ பண்ணிட்டு இருக்கீங்க, அதை கடந்து வந்துட்டீங்க, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணதே உங்களுக்கு மறந்துடும், அந்த அளவுக்கு நைட்டு தூங்குறதுக்கான ஆவலானது அதிகரிக்க செய்யும். ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த கான்செப்டையே நீங்கள் மறந்துடுவீங்க, அதுக்கு பிறகு தான் இந்த அறிகுறி உங்களுக்கு நடக்கும். மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னா, யாருடைய மெசேஜ்காகவும் கால்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கவே மாட்டீங்க. நான்காவது அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னால், நைட்டில் இந்த பர்டிகுலர் டைமில் அவங்கக்கிட்ட இருந்து கால் வரும், மெசேஜ் வரும் அப்படின்னு ஒரு தவிப்பு வரும், ஒரு பயம் வரும், கரெக்டுங்களா? அந்த தவிப்பும் பயமும் மறந்து போயிடும். நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், ரெகுலராக நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே தெரியும், நமக்குள்ள ஒரு கடிகாரம் ஒன்று இருக்குது. அந்த கடிகாரத்தின் அடிப்படையில் தான் நம்ம சுவாசிக்கிறோம். அந்த கடிகாரத்தின் அடிப்படையில் தான் இந்த பர்டிகுலர் டைமில் அம்மாவோடைய ஞாபகம் வருது, இந்த பர்டிகுலர் டைமில் அப்பாவோட ஞாபகம் வருது, இந்த டைமில் என்னுடைய ஸ்பெசிஃபிக் பர்சன் கால் பண்ணுவாங்க. அதுவும் கடிகாரமே நம்மளை சுற்றி இல்லை, வீட்டில் கடிகாரமே வைக்கலை, மொபைல்லையும் நம்ம டைம் பார்க்கல, ஆனால் அந்த டைமுக்கு கரெக்டாக மனசுக்குள்ளே பயம் பதட்டம் உருவாகிட்டு இவ்வளோ நாளாக இருந்திருக்கும், அது அறவே இருக்காது, டோட்டலாகவே ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல தான் நிறைய பேருக்கு டவுட் வரும், மேம் அந்த டைமில் அவங்க கால்க்காக வெயிட் பண்ணுவேன், ஃபீல் பண்ணுவேன், வருத்தப்படுவேன், பயப்படுவேன், ஏன்டா இன்னும் கால் வரல அப்படின்னு கோவப்படுவேன், ஆனால் இப்போ எனக்குள்ளே கோவமே வரல, அந்த டைமை நான் கேஷுவலாக கடந்து போயிட்டுருக்கேன், எனக்கு என்ன ஆச்சு, நான் உங்களை மறந்துட்டேனா அப்படின்னு கேட்குறீங்க. இதுதான் தப்பு, நீங்கள் மறக்கலை. இந்த பிரபஞ்சமானது உங்களுடைய மனசில் ஒரு உத்வேகத்தை உருவாக்கியிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆல்ரெடி நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணியிருப்பீங்க, கரெக்டுங்களா? லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த அறிகுறிகளெல்லாம் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பிரபஞ்சத்திற்கு புரிஞ்சிருச்சு, புரிஞ்சதுனால தான் அந்த டைமில் உங்களுக்கு பயமோ தவிப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷனோ உங்ககிட்ட இல்லவே இல்லை. பிரபஞ்சம் உங்களை ஸ்ட்ராங்காக மாத்திருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த வரிசையில் இருக்கக்கூடிய ஐந்தாவது ரொம்ப முக்கியமான அறிகுறி,
சின்ன சின்ன தருணங்களை கூட ரசித்து அதை என்ஜாய் பண்ணி சிரிக்கிறதுக்காக நிறையவே முக்கியத்துவம் கொடுப்பீங்க. யாராவது ஒருத்தவங்க வந்து எனக்கு புதுசாக உங்ககிட்ட பேசினா கூட பரவாயில்லல்ல, அவங்க என்கிட்ட பேசினாங்க, இன்றைக்கி ஒரு 5 நிமிஷம் அவங்கக்கிட்ட பேசினதுனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறத கணக்கெடுக்க ஆரம்பிப்பீங்க. இதுதான் ரொம்ப பெரிய முக்கியமான அறிகுறி. என்னங்க சொல்கிறீங்க, இதெல்லாம் முக்கியமான அறிகுறியா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஆமாம், நிச்சயமாக இதுதான் முக்கியமான அறிகுறி. ஏன் அப்படின்னா, நாம் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் போதோ சரி, இல்லை அதுக்கு முன்னாடி நாட்களில் சகஜமான நாட்கள்லையும் சரி, பெருசாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி யார் காத்துட்ருக்கோமோ அவங்க வந்து பேசினாதான் நம்ம அதை கணக்கெடுத்து இன்றைக்கி அவங்க கால் பண்ணாங்க, இதுதான் ஸ்பெஷலான நாள் அப்படின்னு நம்ம கணக்கெடுத்துட்டு இருந்திருப்போம், கரெக்டுங்களா? அந்த நிலை இப்போ உடையும், ஓகேங்களா? அந்த நபர் வந்து கால் பண்ணவே இல்லை, பெருசாக எந்த ஒரு விஷயமும் இன்றைக்கி நடக்கலை அப்படின்னாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க என்னம்மா பண்ணிகிட்ருக்க, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டாங்க, இதை கூட நீங்கள் கணக்கெடுப்பீங்க. கான்செப்ட் புரியுதுங்களா? நான் ரோட்டில் நடந்து போயிட்டுருந்தேன், ஒருத்தவங்க உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டாங்க, அவங்களுக்கு எப்படி என்னை பற்றி புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையுமே நீங்கள் கால்குலேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வரிசையில் இருக்கக்கூடிய 6வது அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னால், தனியாக இருந்தாலும் நிம்மதியாக பயம் இல்லாமல் இருப்பீங்க. ஐயையோ, என் கூட யாருமே இல்லையே, நான் வேற எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சனாலிட்டியாச்சே, என் பக்கத்தில் யாருமே இல்லைன்னா மண்டை வெடிச்சிருமே அப்படிங்கிற தாட்டே உங்களுக்குள்ளே வராது. தனியாக இருந்தாலும் ஒரு ப்ரோக்ராமிங் சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணிப்பீங்க. இந்த டைமில் நான் இதை தான் பண்ண போகிறேன், இந்த டைமில் இந்த படத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே அரேஞ்ச் பண்ணி அதை கரெக்டாக அதை ஷெட்யூல் போட்டு ஒரு சந்தோஷமாக நிம்மதியான வாழ்க்கையை வாழறதுக்கு ப்ரோக்ராமே பண்ணிடுவீங்க. அதுவும் இந்த அறிகுறி முக்கியமாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அந்த பிரேக்கப்பை தாங்கிக்க முடியாமல் அதை கோத்ரூ பண்ண முடியாமல் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான அறிகுறி. ஐயோ, இந்த டைமுக்கு அவங்க கால் பண்ணுவாங்க வரலையே, ஐயோ பிளாக் லிஸ்ட்ல இருக்கு, நான் 100 முறை கால் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் எடுக்க மாட்டாங்களே, யாருக்கிட்டயோ பேசுறாங்களே, அவங்களுக்கு வெயிட்டிங் கால் வருதே அப்படின்னு சொல்லி பயங்கர குழப்பத்திலையும் நிம்மதி இல்லாம தூங்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. பட் இந்த டைம் இந்த ஃபார்முலாவை அப்படியே மாத்திடுவாங்க. தனியா இருக்கேன், அவங்க கிட்ட இருந்து இனிமேல் கால் எதுவும் வர போறது இல்லை, நல்லா சாப்பிட போறேன், நான் நல்லா தூங்க போகிறேன் அப்படிங்கிற அந்த மனநிலையை உருவாக்கிப்பாங்க. இந்த வரிசையில் இருக்கக்கூடிய 7வது அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கான செல்ஃப் கான்ஃபிடென்ஸை உயர்த்திக்கிறதுக்காக எஃபோர்ட்டை எடுக்க ஆரம்பிப்பீங்க. ஐ மீன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஆங்கிலம் சரியாக பேச வரல அப்படின்னு சொன்னால், ஓகே நான் வந்து ஆங்கிலம் கற்றுக்கிறதுக்காக சில வகுப்புகள் போகிறேன் அப்படின்னு எடுத்துப்பீங்க. ஐயோ எனக்கு பாரு எப்படி ஹேர் இருக்கு, நல்லாவே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா ஹேர் கட் பண்ணிப்பீங்க. இது வரைக்கும் பார்லர் பக்கமே போயிருக்க மாட்டாங்க, இப்போ போறேன்டா அப்படின்னு சொல்லி போய் நுழைவாங்க. பசங்க இது வரைக்கும் ஜிம்முக்கே போயிருக்க மாட்டாங்க, அப்படி ஒரு ஹேபிட்டும் இருந்திருக்காது, அப்படியே அவங்க ஜாயின் பண்ணியிருந்தாலும் ரெகுலராக அதை கண்டினியூஸாக பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இனிமே அவங்க அதை கண்டினியூஸாக பண்ணுவாங்க, தன்னைத்தானே மேம்படுத்திக்கிறதுக்காக எஃபோர்ட் போட ஆரம்பிப்பாங்க. தன்னுடைய பாடி மேலேயும் தன்னுடைய பியூட்டி மேலேயும், இது ஆண்களும் சரி பெண்களும் சரி ரெண்டு பேருமே இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஹேபிட்லேருந்து ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். என்னோடய பியூட்டிக்காக பண்ண போகிறேன், என்னோடய நாலேஜ்க்காக பண்ண போகிறேன், என்னுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்க்காக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு எஃபோர்ட் எடுப்பீங்க. முன்னாடி இருந்த வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து பார்ப்பீங்க, நிறைய கான்டாக்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த 7 அறிகுறிகளுமே நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்குதா அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த 7 அறிகுறியில் 2 இருக்குது, 5 இல்லை அப்படின்னா கூட நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணினது இன்னும் லேட்டாகும் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? இந்த 7 நிச்சயமாக நடக்கும், கம்பல்சரி இந்த 7 நடக்கும். ஒன்று நடக்கும் ஆனால் ஒன்று நடக்காது அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன், 7 நிச்சயமாக நடக்கும். இதில் ஒரு வேளை கரண்ட் சுச்சுவேஷனில் 3 இருக்குது ஆனால் இன்னும் ஒரு 2 இல்லை, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, நிச்சயமாக அது நடக்கும், வெயிட் பண்ணுங்கள்.
ஒருவேளை இந்த ஏழுமே கரண்ட் சுச்சுவேஷனில் எனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறீங்கன்னா, உங்களுக்கான அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன், உங்களுக்கான அந்த இலக்கானது சூன்லி வந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப தூரம்லாம் இல்லை. ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இன்னுமே கோத்ரூ பண்ணிட்டு உட்காந்துருங்க, நிச்சயமாக அது உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இந்த ஏழு சேஞ்சஸையும் நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடியதை யாராலையுமே தடுக்க முடியாது. பர்ஃபெக்டான ட்ராக்ல தான் நீங்கள் இருக்கீங்க, ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் நிறைய பேருக்கு மென்டல் ஹெல்த் ஹீலிங் கொடுத்துட்ருக்கேன், ஒருவேளை உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் இரண்டு புத்தகங்களை எழுதியிருக்கேன், ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த இரண்டு புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்துடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.